வணக்கம், இது சேலம் சுந்தர், சேலம் சுந்தரின் டி. The English Academy welcomes you wholeheartedly to The Road Not Taken, Robert Frost. So it's quite natural that we come across dilemma when we have to do anything new. எது ஒன்றையும் புத்தம் புதிதாக நாம் செய்ய ஆரம்பிக்கும் பொழுது நமக்குள்ள வந்து குழப்பம் ஏற்படுத்து ஒரு இயற்கைதான். இது செய்யலாமா, அது செய்யலாமா, இப்படி செய்யலாமா, அப்படி செய்யலாமாங்கிறது. The same thing happened to Robert Frost. Robert Frost க்கு இந்த மாதிரி தான் ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுச்சு. When he had to select his career, he was a bit indecisive. அவர் தன்னுடைய வாழ்க்கை பாதையை தேர்ந்தெடுக்கும் பொழுது சற்று குழப்பத்துடன் தான் இருந்தார். His father was a journalist and his mother was a teacher. அவங்க அப்பா வந்து ஒரு பத்திரிகையாளர், அம்மா வந்து ஒரு ஆசிரியை. The confusion was whether to go parents' way or his personal desire of becoming a poet. ஸோ அவருடைய குழப்பம் என்னன்னாக்கா, அப்பா அம்மா பாதையிலே ஆசிரியராகவோ இல்லை பத்திரிகையில் போகிறதா இல்லை தனக்கு பிடிச்ச ஒரு கவிஞன் ஆகிறதா அப்படிங்கிறது தான். திஸ் இஸ் அப்சல்யூட்லி அ சிம்பாலிக் போம், அதாவது சிம்பிள் அண்ட் என்ன மீன். இந்த கவிதை வந்து சாதாரணமாக ஒரு பொருளை தரும், உள்ள அர்த்தம் வந்து வேற. கம் லெட் சி ஹவு ராபர்ட் கன்ஃபியூஸ் ஹிம்செல்ஃப் ஆர் டுக் அ ரைட் டெசிஷன். ஃபர்ஸ்ட் லெட் இஸ் ஹாவ் அ ரீடிங். வாங்க பார்க்கலாம் ராபர்ட் அவரை கன்ஃபியூஸ் பண்ணிக்கிட்டாரா அல்லது நல்ல முடிவு எடுத்தாரா, சரியான முடிவு எடுத்தாருங்கிறது நம்ம பார்க்கலாம். பட் அதுக்கு முன்னாடி ஒரு முறை படிச்சிருவோம், அதுதான் ரொம்ப அழகாக இருக்கும், புரியும். டூ ரோட்ஸ் டைவர்ஜ்ட் இன் எலோ வுட் அண்ட் சாரி ஐ குட் நாட் ட்ராவல் போத் அண்ட் பி ஒன் ட்ராவலர் லாங் ஐ ஸ்டூட் அண்ட் லுக் டவுன் ஒன் ஆஸ் ஃபார் அஸ் ஐ குட் டு வேர் பென்ட் இன் த அண்டர் க்ரோத் தென் took the other as just as fair and having perhaps a better claim because it was grassy and wanted wear, though as for that the passing deer had warned them really about the same. Stanza 3. And both that morning equally lay in leaves no step had trodden black. Oh, I kept the first for another day, yet knowing how way leads on to way. I doubted if I should ever come back. I shall be telling this with a sigh. Somewhere ages and ages hence, two roads diverged in a wood, and I took the one less traveled by, and that has made all the difference. Sorry. Let us analyze the poem. This is one of the excellent poems depicting optimism. Optimism, positive thinking. பாசிட்டிவ் திங்கிங்க நன்னம்பிக்கையை விதைக்கக்கூடிய கவிதைகளில் அற்புதமான கவிதைகளில் இதுவும் ஒன்று. ஈச் அண்ட் எவ்ரி லைன் ஹேஸ் அ சிம்பிள் ஆஸ் வெல் அஸ் அ சிம்பாலிக் மீனிங். வி ஹாவ் டு அண்டர்ஸ்டாண்ட் போத், ஒன்லி தென் வி கேன் என்ஜாய் அண்ட் பி இன்ஸ்பயர்ட், ரைட்? ஓகே, டூ ரோட்ஸ் டைவர்ஜ்ட் இன் அ எலோ வுட் அண்ட் சாரி ஐ குட் நாட் ட்ராவல் போத் அண்ட் பி ஒன் ட்ராவலர் லாங் ஐ ஸ்டூட் அண்ட் லுக் டவுன் ஒன் ஆஸ் ஃபார் அஸ் ஐ குட் டு வேர் இட் பென்ட் இன் த அண்டர்க்ரோத். So, the simple connotation meaning is this. Simple ana oru sadhana athena, a single road in the wood which has been carpeted by the decomposed murky yellow autumn leaves has a fork in two directions. Being single, he cannot travel both. Looked at the first road till his eyesight would allow, he noted that the road was hidden in the bend due to the dense growth of shrubs and other plants, especially under the trees in woodland. அதாவது உதிர்ந்து மக்கிய அடர் மஞ்சள் நிலைகளால் மூடப்பட்டிருந்தது காடு. ஒற்றை பாதை ஓரிடத்தில் இரண்டாக பிரிந்திருந்தது. எந்த பாதையில் செல்வது என்ற குழப்பத்துடன் நின்றேன். இரண்டு பாதையிலும் செல்வதற்கு நான் ஒன்றும் இரட்டை பிறவி இல்லையே. ஒரு பாதையை கண்டிக்கெட்டிய தூரம் வரை பார்த்தேன். சற்று தூரத்தில் மரங்களுக்கு அடியே வளர்ந்துள்ள புதர் செடிகளால் நிரம்பி பாதை வளைந்திருந்தது. இது வந்து ஒரு சாதாரணமான மீனிங். பட் சிம்பாலிக் கனெக்டேஷன் என்ன, த ரியல் மீனிங் அல்லது இன்னர் மீனிங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கனாக்கா, ஃப்ராஸ்ட் ஹேட் டு சூஸ் ஹிஸ் கரியர் பாத். இதை இமே pursue his parents' profession or his passion of becoming a poet. He couldn't become a journalist and at the same time a poet. He looked at the pros and cons, that is the merits and demerits, of his parents' profession.
Though it seemed to be fine, he felt that if he chooses his father's or mother's profession, his individual potential, talent and skill will not be put into use at all. அதாவது சம்பாதிப்பதற்கான தனது வாழ்க்கை பாதையை தேர்ந்தெடுக்க வேண்டிய தருணம் அது. தன் தந்தையை போல பத்திரிகையாளனாவதா அல்லது தனக்கு பிடித்த கவிதையையே தொழிலாக தேர்ந்தெடுப்பதா என்ற குழப்பம். ஒரே ஆள் இரண்டு பணிகளையும் செய்ய முடியாது அல்லவா? தனது தந்தையின் பணி நன்மை தீமை என்ன யோசித்து பார்த்தார். மர நிழலில் அடர்ந்துள்ள புதர்கள் மரமாக வளர முடியாது. அதை போலவே தானும் தன் தந்தையின் நிழலில் இருந்தால் தனது திறமை வெளிவராமல் போய்விடுவதற்கான வாய்ப்பு உண்டு என்ற முடிவுக்கு வந்தார். நவ் த செகண்ட் ஸ்டேஷன். ஸோ ஃபஸ்ட் ஸ்டான்ஸாவில் வந்து அவர் கிளீனாக சொல்லிட்டார், இந்த மாதிரி ரெண்டு பாதை இது நான் வந்து ஃபஸ்ட்டு பாதை வந்து என்ன எப்படின்னு சொல்லி பார்த்துட்டார். அடுத்தது வந்து என்னென்னாக்கா, தென் டுக் த அதர் ஆஸ் ஜஸ்ட் ஆஸ் ஃபேர் அண்ட் ஹேவிங் பெர்ஹாப்ஸ் அ பெட்டர் கிளைம் because it was grassy and wanted wear, though as for that the passing deer had warned them really about the same. So simple connotation meaning, simple meaning in the other road also seemed the same like the first one, but only the second road attracted him more because it was grassy that nobody has passed it over and it is as fresh as newly laid. He walked a little further and concluded that both the roads are of the same parameter. மற்றொரு பாதையும் முன்னதைப் போலவே தோன்றினாலும் இரண்டாவது பாதைதான் எனக்கு பிடித்திருந்தது. மனிதர்கள் யாரும் காலெடுத்து வைக்காததால் புத்தம் புதியதாக இருந்தது. சற்று நேரம் நடந்த பின் இரண்டுமே ஒன்றுதானோ என்ற சந்தேகம் வந்தது. ஓகே, வாட் இஸ் சிம்பாலிக் கனெக்டேஷன்? இதில் நீங்கள் முக்கியமாக தெரிஞ்சுக்க வேண்டிய கருத்து என்ன? ஹிஸ் செகண்ட் ஆப்ஷன் இன் த கரியர் செலெக்ஷன் வாஸ் பிகமிங் அ போயட். சின்ஸ் ஹி வாஸ் இன்ட்ரெஸ்டட் இன் கம்போசிங் poems right from his school days, becoming a poet attracted him. That seemed to be lucrative and all his talent can be put in use. But soon he realized that poet career is also like the parents' profession. அப்பாவை போல பத்திரிகையாளனாவது அல்லது தனக்கு பிடித்த கவிஞனாவது ஆகிய இரண்டும் ஒரே மாதிரி வாழ்வை தருவது போல தெரிந்தாலும் எனக்கு கவிஞன் என்பதுதான் பிடித்திருந்தது. என் முழு திறமையை வெளிப்படுத்தி நன்றாக வாழ முடியும். ஆனாலும் இரண்டு விதமான வாழ்க்கையும் ஒரே மாதிரியாகத்தான் இருக்கிறது என்ற எண்ணமும் என்னுள் ஏற்படுகிறது. ஸோ வாட் மீன்ஸ் யா, ரெண்டு பாதை பார்க்குறாரு, இது போகலாம் அது போகலாம், ரெண்டு ஒரே மாதிரி தான் இருக்குல்ல, அது போகலாம் இது பண்ண, அதே குழப்பத்தில் தான் இருக்கார். சரி, தேர்ட் ஸ்டான்ஸா. அண்ட் போத் தட் மார்னிங் ஈக்குவலி லே இன் லீவ்ஸ் நோ ஸ்டெப் ஹேட் ட்ராடன் பிளாக். ஓ ஐ கெப் த ஃபர்ஸ்ட் ஃபார் அனதர் டே. Yet, knowing how way leads on to way, I doubted if I should ever come back. Simple condition. இல்லை, சாதாரணமான ஒரு அர்த்தம் என்ன அப்படின்னாக்கா, seems nobody has. So, simple condition என்ன? Seems that nobody had stepped in. No foot had crushed the leaves. And so, all the fallen leaves were fresh. And had not turned black because of crushing. And hence I felt both the roads looked alike. I decided to take on the second path. I knew very well that the second path would lead me to many other paths through which even I might reach my destiny and need not have to return to the first path. என்ன சொல்றனா, பாதங்கள் ஏதும் பதியாததால் இலைகள் நிறம் மாறாமல் மக்காமல் காளியில் பூத்தவை போல இரண்டு பாதைகளுமே சமமாக புத்தம் புதியது போல் காட்சி அளித்தன. ஆனாலும் நான் இரண்டாவது பாதையே தேர்ந்தெடுத்தேன். ஒருவேளை இரண்டாம் பாதை சரியாக அமையாவிட்டால் முதல் பாதைக்கு திரும்பி விடலாம் என எண்ணினேன். இந்த பாதை ஒருவேளை எனக்கு பல வழிகளை காட்டலாம். அதன் மூலம் நான் சென்றடைய வேண்டிய இடம், அதாவது வெற்றி, கிடைத்தாலும் கிடைக்கலாம். எனவே முதல் பாதைக்கு திரும்ப வேண்டிய அவசியம் கூட இருக்காது என நினைத்தேன். So symbolic connotation enna, ullartha enna? More people had not tried either to become a journalist or a poet. So both these careers appear to me of equal importance. But I felt that if I didn't succeed in the field of poetry, I would step in his father's shoes, adhaadu profession.
I strongly believed in that party would get me all what I wanted, so even there might not be any need to go back and look at my father's or mother's profession. அதாவது உள்ளர்த்த என்னன்னா, அப்பாவின் பத்திரிகையோ அல்லது எனது கவிதையோ இரண்டுமே ஒன்றெனத்தான் படுகிறது எனக்கு. இரண்டிலுமே அதிகம் பேர் முத்திரை பதித்ததில்லை. எனவே முதலில் எனக்கு பிடித்த கவிதையை தொழிலாக எடுத்துக்கொள்கிறேன். இதில் தாக்கு பிடிக்க முடியவில்லை எனில் அப்பாவின் பாதையில் பயணம் செய்யலாம். ஏனெனில் இந்த கவிதை தொழில் என்னை எங்கு கொண்டு வந்து நிறுத்தும் என தெரியாது. ஆனாலும் அது எனக்கு மகத்தான வெற்றியை கொண்டு வந்து கொடுக்கும். அந்த மாதிரி சூழ்நிலையில் அப்பாவோட வழிக்கு நான் போகிறதுக்கு வாய்ப்பே இருக்காது அப்படின்னு நம்பினேன் அப்படிங்கிறார். The last stanza, ஒரு வயசான நேரத்தில் இப்படி சொல்லலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார். அதாவது இன் ஃபியூச்சர் ஐ ஷால் பி டெல்லிங் திஸ் வித் அ சாய் சம்வேர் ஏஜஸ் அண்ட் ஏஜஸ் ஹென்ஸ் டூ ரூட்ஸ் டைவர்ஜ் இன் அ வுட் அண்ட் I took the one less traveled by and that has made all the difference. In the கடைசி இரண்டு வார்த்தைகள் தான் பொன் எழுத்துகளால் பொறிக்கப்பட வேண்டிய வார்த்தை. நீங்கள் ரொம்ப ரொம்ப இதில் தான் இன்ஸ்பயர் ஆகணும். நீங்கள் I took the one less traveled by and that has made all the difference. அப்படின்னு வந்து சொல்கிறாரு. சரி, இதோட சிம்பிள் மீனிங் என்ன? Two roads were in front of me. I preferred the road on which many people have not stepped in. That selection is the reason for my present position. Perhaps I may be stating this with a heave, either in joy or in sorrow. என் முன்னே இரு பாதைகள் மக்கள் அதிகம் பயணிக்காத பாதையை நான் தேர்ந்தெடுத்ததுதான் இன்றைய எனது மாற்றத்திற்கான காரணமாகும். இந்த முடிவின் மூலம் நான் வாழ்வில் வெற்றி பெற்றிருந்தால் சந்தோஷ பெருமூச்சுடன் அல்லது ஒருவேளை தோல்வி அடைந்திருந்தால் சங்கட பெருமூச்சுடன் சொல்லிக் கொண்டிருந்திருப்பேன். ஸோ சிம்பாலிக் கனெக்டேஷன் என்ன, உள்கருத்து என்ன? இந்த பாரு, ஐ மே பி ஸ்டேட்டிங் லைக் திஸ் இன் ஃபியூச்சர். ஐ ஹேட் டு சூஸ் எய்தர் மை பேரண்ட்ஸ் ப்ரொஃபஷன் ஆர் மை பர்சனல் ஒன், தட் இஸ் பாய்ட் கரியா. Most of the people had not tried to become a poet because that would not face much income and cannot run a peaceful life. Perhaps if I have succeeded, I will express with joy, and if I have failed, I will express in grief, and that's the difference. என்ன சொல்கிறாரு இந்த பாரு, அப்பா வழியில் பணி செய்கிறதா இல்லை என் வழியில் கவிஞன் ஆயிடுறதா? இரு பாதைகள். கவிஞனுக்கு தினசரி வாழ்க்கை வாழ்வதற்கான வருமானம் என்பது அரிதாய் கிடைப்பது. அதனால் தானோ என்னவோ கவிதை பணியை யாரும் பிழைப்புக்காக செய்ய வருவதில்லை. ஆனால் நான் அந்த பாடல் பாதையை தேர்ந்தெடுத்தேன். எனது வாழ்வின் மகா மாற்றத்திற்கான காரணம் அந்த துணிச்சல் முடிவுதான். என் அந்திம அதாவது வயதான காலத்தில் இந்த மாற்றத்தை அதாவது இந்த முடிவின் மூலம் நான் வாழ்வில் வெற்றி பெற்றிருந்தால் சந்தோஷ பெருமூச்சுடனும் சொல்லி கொண்டிருப்பேன். ஒருவேளை தோல்வி அடைந்திருந்தால் சங்கட பெருமூச்சுடன் சொல்லி கொண்டிருப்பேன் அப்படிங்கிறார். ஸோ இந்த கவிதையில் முக்கியமான கருத்து நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கணுனாக்கா, வேன் யூ ஹாவ் டு சூஸ் அண்ட் யூ டு நாட் நோ த ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் ஆஃப் போத், பெட்டர் சூஸ் எனி ஒன் அண்ட் ஸ்டிக் டு தட் டில் த எண்ட். கம் வாட் மே, திஸ் இஸ் ஒன் ஆஃப் அ ட்ரூவலர் செட், டீப் டிசையர் இஸ் த டிசிப்ளின் தட் ட்ரைவ்ஸ் யூ டு டெஸ்டினி. இரண்டு வாய்ப்புகள் உங்கள் முன் உள்ளன. இரண்டை பற்றியும் உங்களுக்கு தெளிவான அறிவில்லை. அந்த சமயத்தில் ஏதாவது ஒன்றை எடுத்துக்கொள்ளத்தான் வேண்டும். தேர்ந்தெடுத்து விடுங்கள். தேர்ந்தெடுத்ததை பின்வாங்காமல் தொடர்ந்து இறுதி வரை அதாவது வெற்றி கிட்டும் வரை உழையுங்கள். முடிவெடுத்து விட்டால் இடையில் சந்தேகப்பட்டு நிறுத்தக்கூடாது. இதைத்தான் வள்ளுவரும் எண்ணிய எண்ணியாங்கு எய்துப எண்ணிய திண்ணியமாக பெறின் அப்படிங்கிறார். இதுதான் ரெண்டாவது பாயிண்ட்டு. ஆல்வேஸ் ட்ரை டு சூஸ் அ நியூ பாத் இன் விச் யூ கேன் ஹாவ் யுவர் ஓன் விஷன் விம் விகோ அண்ட் அல்டிமேட்லி த விக்டரி. If you choose what your father or brother has chosen, you may not discover your own identity to the world. Because God has created everyone with enormous potential, explore and enlive. You may not discover your own identity and disclose to the world because God has created everyone with enormous potential, explore and enlive. இதுவரை யாரும் முயற்சித்திடாத அல்லது ஏற்கனவே இருப்பதில் சற்று மாற்றத்தை தரக்கூடிய புதுமையான பாதையை தேர்ந்தெடுங்கள். உங்களது தனித்த பார்வை, உழைப்பு, உத்வேகம் நிச்சயமாக உயர் வெற்றியை தேடித்தரும். உமது முன்னோர்கள் பாதையில் நீங்கள் செல்வீர்களாயின்
உமது தனித்துவம் வெளிப்படாது, உங்களாலே புரிந்து கொள்ளப்படாது, முடியாது. கடவுள் ஒவ்வொருவரையும் ஒரு தனித்துவ ஆற்றலுடன் படைத்துள்ளார். கண்டுபிடியுங்கள், கழிப்புடன் வாழுங்கள். சரி, அடுத்த லிட்டரரி டிவைசஸ். இப்போ டைம் ஆயிடுச்சு, இதை வந்து அடுத்த எபிசோட் நான் உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். டில் தென், இட்ஸ் சுந்தர்ராஜ் சைனிங் ஆஃப். தேங்க்யூ. Thank you for having watched this one. See you in the next episode. Bye-bye.